கடவுள் அனுமனுக்கு அதிகமாக தொந்தரவு கொடுக்காதீர்கள். உங்கள் இலங்கை பற்றி எரிந்துவிடும் என்று சமீப காலமாக அனுமனை சர்ச்சைக்குள்ளாக்கி வருவதற்கு உத்தரப்பிரதேச மாநில காங்கிரஸ் தலைவர் ராஜ் பாப்பர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கடவுள் அனுமன் குறித்த சர்ச்சையை முதல் முதலில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் ஆதித்யநாத் தொடங்கி வைத்தார். ராஜஸ்தானில் ஆழ்வார் மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த ஆதித்யநாத் அனுமன் தலித் காட்டுவாசி என்று பேசி சர்ச்சையை ஏற்படுத்தினார். அடுத்த சில நாட்களில் தேசிய பழங்குடியின தலைவர் நந்தகுமார் சாய் கடவுள் அனுமன் ஒரு பழங்குடி என்று தெரிவித்தார். கடந்த வாரம் உத்தரப்பிரதேச பாஜக எம்எல்சி புக்கால் நவாப் அனுமன் குறித்து கூறுகையில் அனுமன் ஒரு முஸ்லிம் என்று பரபரப்பை கூட்டினார். உத்தரப்பிரதேச மதங்கள் விவகாரத்துறை அமைச்சர் லக்ஷ்மி நாராயண சௌத்ரி கடவுள் அனுமன் ஜாட் இனத்தைச் சேர்ந்தவர் என்றார். சமாஜ்வாதி கட்சியின் தேசிய பொதுச் செயலாளரும் முன்னாள் எம்பியுமான ரமாசங்கர் வித்யார்த்தி கடவுள் அனுமன் பழங்குடியினத்தில் பிரிவை சேர்ந்தவர் என்று தங்களுக்கு தேவைப்படும் பெயர்களை அனுமனுக்கு சூட்டி பரபரப்பை ஏற்படுத்தினார்கள். இந்நிலையில் பாஜகவினர் அனுமன் பெயரை சர்ச்சைக்குரிய தாக்கி வரும் நிலையில் உத்தரப்பிரதேச மாநில காங்கிரஸ் தலைவர் இதற்கு கண்டனமும் எச்சரிக்கையும் விடுத்துள்ளார். மாநில காங்கிரஸ் தலைவர் ராஜ் பாப்பர் லக்னோவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாஜகவினர் அனுமனை அதிகமாக தொந்தரவு செய்யாதீர்கள், அவரின் வாளால் லேசாக உரசியதற்கே நீங்கள் மூன்று மாநிலங்களில் ஆட்சியை பறிகொடுத்து விட்டீர்கள், தொடர்ந்து தொந்தரவு கொடுத்தால் அவரின் வாளால் உங்கள் இலங்கையை எரித்து விடுவார் என எச்சரிக்கை விடுத்தார்.